ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சக்தி என்ன சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புது வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம், 1 month ஆகுது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இதுதான் வியூ, அண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு வீக்கெண்ட் ஈவினிங், வீக்கெண்டானால் இந்த மாதிரி பெரிய போட்டெல்லாம் வரும். சரி, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் அதையும் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷூட் பண்ணேன். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் ப்ளஸ் ஒரு ரெசிபி வீடியோவும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான அன்பாக்சிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த கென்வுடோட சாண்ட்விச் மேக்கர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் வச்சுருந்த சாண்ட்விச் மேக்கரும் பார்த்திங்கன்னா கென்வுடோடது தான், அண்டு அது கொஞ்சம் ரொம்பவே பழசாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து சாண்ட்விஜ்லாம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வாஃபில்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த சாண்ட்விச் மேக்கர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் நூனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்திருந்தது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நான் முன்னாடி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், இது வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் சில்வர் மிக்ஸ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து கிரில் மோல்டு இருக்குது, இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. குவாலிட்டி வைஸ் இது ரொம்ப நல்லாயிருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது கூடவே வேறு என்னென்ன மோல்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது சாண்ட்விச் பண்ணுறதுக்கான மோல்டு. இது எல்லாமே நான்ஸ்டிக் கோட்டட் தான். ஸோ ஃப்ரிக்வெண்ட்டாக மாற்றுறது கூட ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு 3-4 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றிருங்க. அண்ட் இது வந்து வாஃபில் மேக்கருக்கான மோல்டு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா லுக் வைஸ் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபியும் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் கிச்சனில் நான் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலை, லைட்டிங்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இந்த வீட்டில். முன்னாடி இருந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா எனக்கு நேச்சுரல் லைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய பெரிய விண்டோ இருக்குது. இங்கே வந்து கிச்சன் சென்டராக இருக்கிறனால கொஞ்சம் லைட்டிங்லாம் இருக்கிறனால அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஷூட்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஃப்ளக் பண்ணி ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரீஹீட் ஆகிட்ருக்கோம். ஸோ இது ஹீட் ஆகிற டைமில் நம்ம ஒரு சூப்பரான வாஃபிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கான ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் வந்து வாஃபிள் போட்டிருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மைதா அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி. பட் இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி வாஃபிள் பண்ண போகிறேன். இது வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ இந்த 1 கப் கோதுமை மாவோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதை தனியாக வச்சிடலாம். இப்போது வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. முதல்ல பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன், 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பால். அடுத்து 1/4 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுகரை ரீப்ளேஸ் பண்ணி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், 80 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரௌன் சுகர். இது 1/4 கப். இதோடு சேர்த்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு 80 கிராம்ஸ் வந்துடும். அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கும் கம்மியாக, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதையும் சேர்த்துட்டு 1 முட்டை, இதையும் இதிலே நம்ம உடச்சி விட்டுடலாம். ஸோ இப்போ இதை எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி விஸ்க் கூட யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த சக்கரை முட்டை எல்லாம் நல்லா கரையணும், பால் வெண்ணெய் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவு இதோட சேர்த்துடலாம். ஸோ நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மாவாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து கலந்தாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த வாஃபிள் மேக்கரில் மோல்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் நல்லா இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒட்டாமல் வரும் அண்ட் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணும்போது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வாஃபிள் மேக்கரில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தேவைப்பட்டது. இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 6 minutes வரைக்கும் நல்லா இது வேகட்டும். இது ரெகுலர் வாஃபிள் மேக்கரை விட கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்குது. 6-7 minutes ஆகிடுச்சு இந்தளவுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரத்துக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாஃபிள்ஸ். ஸோ இதை இப்போ எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வாஃபிள்ஸ் வீட்டில் குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற வாஃபிள்ஸ் மாதிரி அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்குது. ப்ரௌன் சுகரும் கோதுமை மாவும் யூஸ் பண்ணனால டேஸ்ட்டெல்லாம் மாறல, ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் டைம் வாஃபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு, காஃபியும் குடித்தாச்சு. குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வெளியில் கிளம்புறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் மளிகை சாமானம் வாங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 சிக்னல் க்ராஸ் பண்ணால் இந்த மால் வந்துடும். அவ்வளோதான், மால் ரீச் ஆயாச்சு. ஸோ மளிகை சாமானம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும். போயிட்டு தான் நைட் டின்னர் செய்யணும். ஸோ இந்த வ்ளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.